புதுச்சேரி ஆஷா ஊழியர்களின் தலைவர் இந்திரா மற்றும் செயலாளர் வைஜெயந்தி மாலா செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது பேசியதாவது. புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி ஆஷா ஊழியர் சங்க தலைவர் இந்திரா மற்றும் செயலாளர் வைஜெயந்தி மாலா, புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறையில் கடந்த 2018 ஆண்டு முதல் பணிபுரிந்து வரும் ஆஷா ஊழியர்கள் அவர்கள் பணியில் சேர்ந்த குறுகிய காலத்திலேயே உலகையே உலுக்கிய கொரோனா பெருந்தொற்றை அனைத்து பிரிவு சுகாதார ஊழியர்களுடன் இணைந்து எதிர்கொண்டு நமது மாநிலத்தில் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தனர் என்றும், மேலும் பல்வேறு நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை கண்காணித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என கூறினார். மேலும் ஆஷா பணியாளர்கள் தங்களின் நலனுக்காக புதுச்சேரி ஆஷா ஊழியர்கள் சங்கத்தை தொடங்கி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் இணைப்பு சங்கமாக செயல்பட்டு வருகின்றனர். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலில் தங்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி துறை ரீதியாக சில கோரிக்கைகளை வென்றெடுத்தாலும் தங்களின் ஊதிய உயர்வு கோரிக்கையை அரசிடம் முன்வைத்து கடந்த ஆண்டு 3000 ரூபாய் ஊதிய உயர்வு பெற்ற நிலையில் ஆஷா ஊழியர்களின் பணியை பாராட்டி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேலும் 4000 ரூபாய் ஊதிய உயர்வு அளித்து ஆஷா ஊழியர்களின் மாத ஊதியத்தை 10000 ரூபாயாக உயர்த்தி அறிவித்துள்ளார். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதேபோல் அகில இந்திய ஆஷா ஊழியர்கள் சம்மேளனத்தின் அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் முதல் மாநில மாநாட்டை வருகின்ற 22ஆம் தேதி காமராஜ் சாலையில் உள்ள ஜெயராம் ஹோட்டலில் நடத்த உள்ளதாகவும், முன்னதாக அன்று காலை சுதேசி காட்டன் மில் எதிரில் இருந்து மாநாடு நடைபெறும் இடம் வரை பேரணியாக செல்ல உள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுடெல்லியில் உள்ள தேசிய பொது சுகாதார மையத்தினர் நிபுணர் மருத்துவர் சுந்தரராமன்,